ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அஜய் போர்க்கோ வாசுவோட டைரக்ஷன்ல லாரன்ஸ் நடிப்புல எம் எம் கீரவாணி ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண மியூசிக் டைரக்டரோட மியூசிக்ல கங்கனா ராவத், அப்புறம் நம்ம ரவி மரியா, ராதிகா சரத்குமார், பழைய ஆக்டர் நம்ம விக்னேஷ், மகிமா நம்பியா, ஸ்ருதி இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் சந்திரமுகி 2. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையுள்ள குடும்பம் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம ராகவா லாரன்ஸ் சொல்றாரு. அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணாரா, அவர் வேட்டையினா வர அவர் வந்து ஆல்ரெடி சந்திரமுகியா இருக்கிறவங்கள வெளியே அனுப்பணும், அவங்கள வெளியே அமைச்சாதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அந்த சந்திரமுகியை நம்ம வேட்டையை வெளியே அமைச்சாரா இல்லையா, இதுதான் நிறைவான மீதி கதை. என்னமா சந்திரமுகி 2 ரிவ்யூ சொல்ல சொன்னா, சந்திரமுகி 1 ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த படத்தோட கதையும். ஆனா கேரக்டர்ஸ் மட்டும்தான் மாதிரி இருக்காங்க. ரஜினிக்கு பதில் ராகவா லாரன்ஸும், நாசருக்கு பதில் ரவி மரியாவும், இந்த மாதிரி நயன்தாராவுக்கு பதில் மகிமா நம்பியாரும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாறி இருக்கு. அவங்க அவங்களோட கேரக்டர்ஸோட ரோல்மே வந்து சின்ன சின்னதா மாறி இருக்கு. நம்ம தாத்தாவா அவுட் ஹவுஸ் வெளியில இருப்பாரு, இவங்க பால்கார பொண்ணா வந்து நம்ம மகிமா நம்பியார் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் தவிர படத்துல வேற ஒன்றும் சொல்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த படத்துல மெயினா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, நம்ம சந்திரமுகி அவங்க வந்து ஜோதிகா வடிவில் தான் நம்ம சந்திரமுகியை பார்த்தோம். ரியலான சந்திரமுகி யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்ஸை இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் ரஜினியோட தளபதி, அதாவது படைத்தளபதி மாதிரியும், இவங்க போய் ஒரு நாட்டை பிடிச்சிட்டு வரும்போது அங்கே சந்திரமுகியை பார்க்குற மாதிரியும், இந்த மாதிரி கதையை வந்து லைட்டாக மாற்றி வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த கதையில் இருந்த மிகப்பெரிய பாம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே சுற்றிக்கிட்டு இருக்கோம், கடைசியாக வந்து அப்படியே மொட்டைமாடி வழியாக வெளில போய் மறைஞ்சிரும். ஆனால் இந்த படத்தில் கோபாலு கோபாலுன்னு சொல்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்களே, அதில் ஒருத்தர் போட்டு தள்ளியிருந்த அந்த பாம்பு. இவ்வளோதாங்க கதையோட பெரிய மாற்றம், வேறு எதுவுமே இதில் பெரிய மாற்றம் இல்லை. வடிவேலு, வடிவேலோட நடிப்பு சந்திரமுகி 1 வந்து நம்ம ரஜினி சார் எவ்வளோ கொண்டாடுறோமோ அதே ஈக்குவலாக நம்ம வடிவேல கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தில் அது வந்து ஒரு 10% தான் அது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதில் அவர் பண்ணுற அந்த டைலாகைடே, கோபாலு எங்கடா போனால் என்னை வெளியில் கூப்பிட்டு போன்னு சொல்கிற அந்த ஒரு சீன்லாமே அவ்வளோ ஐப்பாக இருக்கும் சந்திரமுகி 1. 2 பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதே மாதிரி மனோபாலா, அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் 1 பண்ண அதே கதாபாத்திரம் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப சின்ன கதாபாத்திரமாக அவர் வர இடம் வந்து ஒரு 5% தான் படத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார், அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டார். ஒட்டு மொத்தமாக வேற என்ன படத்தில் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையாக சொல்கிறதுக்கு இது மட்டும்தான் இருக்குது. 1 பார்த்துட்டிங்கன்னா 2 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போவுமே ஒரு பார்ட் 1 வருது அப்படின்னா பார்ட் 2, ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் காஞ்சனாவாக இருக்கட்டும், அந்த முனியெலாம் கொண்டு வரும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் எடுத்துட்ருப்பாரு. பட் அதே மாதிரி தான் இதுலேயும் யோசித்தோம், ஏதோ சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதோ புது கதையாக இருக்கும்னு. ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, வாசு சார் அதே கதையை எடுத்து வச்சுருக்காரு. கடைசியாக வந்து நம்ம இந்த ராரா சாங்குக்கு அந்த ஜன்னலை திறந்து பார்க்கறது, இது எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதால நமக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு, அது மட்டும் சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துக்கு பாசிட்டிவ்னு சொன்னால், நம்ம எம் எம் கீரவாணியோட மியூசிக்கை, படம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இவரோட மியூசிக் நல்லா இருக்குது, அதை மட்டும் சொல்லலாம். அண்ட் தென் கதையாக காமெடியாக ஒரு சில இடங்கள்லாம் போதும்பா, நித்திரிங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இந்த படம் பார்க்கும்போது வருது. பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்கு போகாதீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராகவா லாரன்ஸோட படம் பார்க்க போகிறோம், வாசுவோட படம் பார்க்க போகிறோம், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களோட படம் பார்க்க போகிறோன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா ஒரு வேளை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளால் போகவே முடியாது. படத்தில் வந்து பார்ட் 1 சின்ன சின்ன சீன்ஸ், ஜோதிகாவோட சீன்ஸ்லாம் இதில் காட்டும் போது அதுக்கு தான் மிகப்பெரிய கைத்தட்டல் வந்து தியேட்டரில் இருக்குது. இந்த பார்ட் 2 சீன்ஸ் எதுக்குமே கைத்தட்டல் இல்லை, அதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது படத்தில். ஓகே, படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு போகிறவங்க ட்ரெய்லர் பார்த்தங்க, இந்த டைலாக்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, இதெல்லாம் போய் பார்க்க போகிறீங்கன்னா ட்ரெய்லரில் மட்டும்தான், அது படத்தில் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப டல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாம்னு தோணுச்சு. ஆர்டி ராஜசேகர் இவரோட சினிமோட்டோகிராஃபி, ஒரு பேய் படம் அப்படின்னும் போது மியூசிக் சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் அவர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்தோனியோட எடிட்டிங் இது எல்லாமே பக்காவாக சேர்ந்து இருந்தாலும் கதை, அதே கதையை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு பெரிய ஏமாற்றம். மற்றபடி இது உங்களை வந்து ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கலாம், எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லை, போய் பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் பெருசாக சிரிச்சுட்டு வந்தோம்னு இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போனோம் அப்படின்னா போயிட்டு வரலாம். மற்றபடி படம் நல்லா இல்லைங்க, போகவே போகக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல விருப்பப்படல. தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஆனால் அதுக்கான ஒர்த்தா அப்படின்றது மட்டும்
நீங்க படம் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா இந்த சந்திரமுகி டூ மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்தது, மிகப்பெரிய மிக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்றத நீங்க தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா படத்தை பத்தின உங்க கருத்தை போடுங்க, படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து போடுங்க. உங்களோட காசுக்கான ஒர்த்தா இருந்துச்சா அப்படின்ட்டு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே போர்க்கும்.